ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கு நம்ம அண்ணாத்த படத்தினுடைய அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிற லைவ் ரியாக்ஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த மோஷன் போஸ்டருடைய வீடியோ டெஃபினட்டாக என்னால் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நான் அதனால் ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய ப்ரொடியூசருடைய பேனர் வந்து இருக்குது. ஸோ ஒரு பெரிய பிரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேனர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்ததாக ஒரு பைக் சீனு, பின்னாடி நம்ம தலைவருடைய ஒரு பஞ்ச் டயலாக், தெரிக்க தெரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ பைக்கு தானே என்னன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ போ தெரியும் பாருங்கள். ஒரு பைக்கில் ஒரு சூப்பரான நேப்பியர் பிரிட்ஜுன்னு நினைக்கிறாரு. அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேப்பியர் பிரிட்ஜான்னு தெரியல, பார்க்க அப்படி இருக்கு நண்பா, உடனே வந்து ப்ளீஸ் திட்டாதீங்க. ஸோ கார் கண்ணாடி உடையிறதா இருக்கட்டும், அப்படியே பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மோஷன் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறமாக இருக்குது உண்மையாலுமே. சரி ஓகே, தலைவருடைய வாய்ஸ் மட்டும் போய் கேட்டுட்ருக்கேன், என்ட்ரி எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் ஒரு அருவாள் ஒன்று வருது. அதுவும் பயங்கர ஷார்ப்பான ஒரு அருவான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக தீட்டி வச்சுருக்காங்க அருவாவை, அப்படியே ரெட் கலரில் அந்த நெருப்பில் வச்சு காமிச்ச உடனே அருவா எப்படி இருக்கும், அதே மாதிரியான ஒரு அருவாவை பைக் ஓட்டிகிட்டே நம்ம தலைவர் வராரு. யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபைனலி அந்த ஒரு நெருப்பு வரும்பொழுது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வருது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர், ஸோ கதர் சட்டை போட்டிருக்காரு, ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காரு, ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்கு, ஹெட்ஃபோன்ஸு, ஆனால் கதர் சட்டை போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேட்டி தான் கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ யா பயங்கரமாக இருக்கும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு WB03 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கோடைய நம்பரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் ரிஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ வெஸ்ட் பெங்காலில் கதை நடக்குதா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் எஸ் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸு, அசால்ட்டாக பைக்கில் ஓட்டிகிட்டே எல்லாரையும் எதிரிங்கெல்லாம் வெட்டிட்டு சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக இருக்கும், ஏன்னா வெஸ்ட் பெங்கால் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் அந்த பைக் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்ணாத்தா அப்படிங்கிற டைட்டில் கார்டு வருது. சிவா அண்ட் டீம் அப்படின்னு எப்போதுமே நம்ம சிவா அவர்கள் போடுவார், எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ் அங்கேயுமே நம்ம டேரக்டர் சிவா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டச்சாக நம்ம தலைவர் நடந்து வரும்பொழுது சைடில் அவங்களுடைய டைட்டில் கார்டை போட்டிருக்காரு. ஸோ சிவா அண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே பயங்கரமான ஒரு கோபம், ஒரு வெறி, ஒரு ஆத்திரத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் மாசாக நடந்துகிட்ருக்காரு. ஸோ வேற மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத டு ஸ்ட்ராம் த ஸ்க்ரீன்ஸ் ஃப்ரம் திஸ் தீபாவளி அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போஸ்டர்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் லுக்லாம் எங்கே அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ மோஷன் போஸ்டர் எப்படி இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னுடைய ரியாக்ஷன்ஸை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா அந்த வீடியோவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பேசுன்னு தெரியாமல் நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு நண்பா. நன்றி.